உடனே கொடுத்தா நீ உடனே பின்மாற்றத்தில் ஓடி போயிடுவேன். கர்த்தர் அதனாலதான் நாட்கள் என்ன பண்ணுவாரு, நல்லா அவர் எடுத்துப்பார் டைம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது. யோசிப்பு வாழ்க்கையில பாருங்களேன், தரிசனத்தை பெற்ற அவனுக்கு 17 ஆண்டுகள், ஒரு வாரம் இல்ல, ரெண்டு வாரம் இல்ல, ஒரு வருடம் இல்ல, ரெண்டு வருடம் இல்ல, ஒரு நாட்கள் இல்ல, ரெண்டு நாட்கள் இல்ல, தன் பெற்றோரை உருவங்கள், தன் சகோதரர்கள் உருவங்களை மறக்கத்தக்கதாக யோசிச்சு பாருங்க. காலகட்டங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை என்ன யோசிச்சு பார்க்க முடியுமா? 17 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன வாழ்க்கைய மீண்டும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, கர்த்தர் திருப்பி தருகிற தேவன், கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன். கர்த்தர் செய்கிறார்னா அது விதை விதைச்சு, அது முளைச்சு, அது வேர்விட்டு, கிளைவிட்டு, அது செடி கொடி மடமாய் மாறி பூ விட்டு காய் காய்ச்சி கனி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த கனி அடிக்கடி அந்த மரத்துக்கு உனக்கு லைஃப் போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த மரத்திற்கு லைஃப் கிடையாது. அல்லேலூயா. பல ஆண்டுகள் இருக்கும், அது உன் பிள்ளையின் பிள்ளைகளை அதை பிரயோஜனப்படுத்துகிற அளவுக்கு அந்த மரத்தின் கனிகளை புசிக்கத்தக்கதாக. அப்போ எதுக்கு அந்த மரத்தை சொல்லுகிறனோ, அதே போல் தேவன் உன்னை கொடுக்குறாருனா, நிதானித்து கொடுக்குறாருனா, பொறுத்து கொடுக்குறாருனா, தாமதித்து கொடுக்குறாருனா, அதில் விசேஷங்கள் உண்டு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 Samuel 18:6 வாசிக்க கேட்போமா? தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியா தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆமீன். அன்பு தேவப்பிள்ளையே, வேதத்தில் தாவீதை ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முதலாவது ஏன் வேதத்தில் இருக்கிற தாவீதை நம்ம விசுவாசிகளுக்கும் சரி ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா, அது அவனை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை யாரெல்லாம் தேவனுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது மனிதர்களாக இருக்கிற நமக்கு அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆனால் அவனை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாவீதை குறித்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் யூத்து இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதுகிட்ட இருக்க எவ்வளோ ஸ்பெஷல் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது. ஒன்றையும் ஒன்று தெரியும், என்ன சொல்லுவாங்க, தாவீது நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவான், அவன் நல்லா ஆராதிப்பான். அதற்கு மட்டும் தாவீது கிடையாது. தாவீதை என் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்தார். தாவீது போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாதபடி காணப்படுகிறோம். இல்லை, கைப்பிடித்தவன் நம்மளை காப்பாற்றுவதில்லை, பெற்றோர் நம்மளை காப்பாற்றுவதில்லை. அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் தான் காப்பாற்றணும் சூழ்நிலை வந்து, கணவன் சும்மா இருந்து குடும்பத்தில் இருக்க மனைவி வேலைக்கு போகிற சூழ்நிலை, வயதான பிறக்கும் முதிர் வயதிலும் வேலையை தேடிக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா காப்பாற்ற யாருமே இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கொள்ள யாருமே இல்லை. ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறோன்னா நம்மளை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. ஒரு வியாதியில் இருக்கிறோன்னா நமக்கை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. நம்ம துன்ப வேலையில் இருக்கிறோன்னா நமக்கு ஆறுதல் கொடுக்க, அந்த துன்பத்திலேருந்து விடுதலையாக்க காப்பாற்ற ஒருவரும் இல்லை.
உண்மை தானே? ஐயோ, ஏதோ ஒரு மன கஷ்டம், குடும்பத்தில் ஒரு உறவு இழந்துட்டா அன்னைக்கு இருக்க நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப மோசமான நிலைமை. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு. சரி, தகப்பன் இல்லாதனால நாங்கள் எப்படியோ அண்ணன் தம்பிகள்லாம் குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சாச்சு. அண்ணன்கள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாலிப வயசு போய் திருமணம் பண்ணுற சூழ்நிலை வந்துடுச்சு எங்கள் அண்ணனுக்கு. இப்போ சம்பாரிச்சு போடுறது யார்? எங்கள் அண்ணன் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிறாரு. அவரை வச்சு தான் அந்த குடும்பம் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆன உடனே அவருக்கு கல்யாணம் பண்ண அடுத்த ஒரு மூணாவது நாள் வந்த பெண் அவர்களை தனி கொடுத்துனதுக்கு இட்டு போயிடுச்சு. இப்போ காப்பாற்ற யாருமே இல்லை. அல்லேலூயா. இதே மாதிரி அநேக சூழ்நிலையில் நாம் வேதனைப்பட்டிருப்போம். நிறைய நம்ம சபையில் வர நிறைய பேர் பார்ப்பேன். கணவன் இறந்துருவாங்க, கணவன் இருந்தும் இல்லாதபடி சூழ்நிலை, இல்லை கணவன் ஓடி போயிடுவார். சில சூழ்நிலை பலவீனத்தோடு படுத்த படுக்கையாக இருப்பாங்க. யாருமே எனக்கு துணை இல்லையே. என் அன்பு ஜனமே, வருத்தத்தோடு இன்னைக்கு வந்திருக்கீங்களா? எனக்கு யாரும் துணை இல்லைன்னு என் தேவன் இன்னைக்கு உனக்கு துணையாக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. தாவீதோடு இருந்த தேவன் உன்னோடும் இருக்க அவர் பிரியப்படுகிறார். மனபாரங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. யாரு என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறத காட்டிலும் உன் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் வல்லவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நீ சொந்த இரட்சகராய் வரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தர் உன கை விட்டுருவார் நினைக்கிறீங்களா? இல்லை. மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியம்லாம் நினச்ச உடனே ஒரு ஆளால் செய்ய முடியும். என்கிட்ட ஒரு லட்சம் ரூபா பணம் இருக்கான்னு நீ கேட்டால் உடனே கொடுக்க முடியும். ஆனால் என் தேவன் அப்படி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வியாதி வந்திருக்கேன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மருந்து கொடுத்தா அந்த மருந்து சுகமாகும். ஆனால் தேவன்கிட்ட கேட்டால் தேவன் உடனே அதை செய்ய மாட்டேன். அப்போ என்ன செய்வார் பாஸ்டர்? அல்லேலூயா. இப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீங்கள் கேட்ட உடனே செய்கிறவர் இல்லை. என்கிட்ட இருக்கு, நான் பணத்தை என்ன பண்ணியிருக்கேன், அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறேன், இல்லை பீரோவில் வச்சிருக்கிறேன், பர்ஸில் வச்சிருக்கேன், நகையை வச்சிருக்கேன். நீ கேட்ட உடனே கைட்டி கொடுக்கறதுக்கோ எடுத்து கொடுக்கறதுக்கோ என்கிட்ட இருக்கு. ஆனால் தேவன் பணத்தையும் நகைகளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷையும் உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் தனக்குள்ளாக வைக்கல, அவருடைய ஆற்றல் தான் இது பணமாக சந்தோஷமாக மகிமையாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்ல ஒரு செஃப் சொல்லுவாங்க, பா பிரியாணி அந்த பாய் நல்லா செய்வார். அவர் போகும்போதெல்லாம் மல்லி சாமான்லாம் எடுத்து நான் போவார் சொல்லுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறனா கூட என்ன எடுத்துன்னு போவார்? முடிஞ்சால் ஒரு கரண்டி இல்லையா, ஒரு கத்தி இல்லையா, வெறுங்கையில் எல்லாமே அங்கே இருக்குன்னா கை வீசி தான் போகிறேன். ஏன்னா அங்கே இருக்குது இவர். அது நல்ல செஃபுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதுவுமே இல்லைன்னா கூட அங்கே சமையல் அழகாக உருவாக்கிட்டு போயிடுவார். உண்மை தானே? இப்போ நம்ம தேவன்கிட்ட கேட்ட உடனே ஏன் கிடைக்க மாட்டேது இன்றைக்கி, அது நீங்கள் யோசிச்சிங்களா? அவர் எல்லாவற்றையும் உடையவர் தான், எல்லாவற்றையும் படைத்தவர் தான். ஏன் எனக்காக ஒரு காசை படைச்சு கொடுக்க வேண்டாவா? எனக்காக ஓடி போன கணவனை திருப்பி வர வைக்க முடியாதா? எனக்காக அவர் மனம் திரும்பி உடனே பண்ண முடியாதா? இந்த உலகத்தில் எது எது சீக்கிரம் உண்டாகுகிறதோ அது சீக்கிரமாகவே அது கரைந்து போயிடும், காணா போயிடும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சபைகளில் காது உள்ளவன் கேட்க கடவுள். தேவன்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் யோசிப்பார். முதலாவது இந்த பிள்ளைக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா, அதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்துப்பாருன்னு தெரியல. உன் ஜபம் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு முதல் டிசைட் பண்ணுவார். நீ கடத்தில் இருக்க, இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிற, இதை சரிப்படுத்தலாமா பண்ணக்கூடாதா? உடனே பிதாவானவர் குமரனாக இயேசுவையும் ஆவியானவர் கூப்பிடுவாங்க. எப்பயாவது உன்னை எப்பயாவது அவங்க கூப்பிட்ருக்காங்களா? எப்பயாவது உங்களை வணங்கியிருக்காங்களா? இவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும், பொய் சொல்ல மாட்டாங்க. ஆவியான டப்புன்னு உண்மையை சொல்லுவார். அவங்களாம் சும்மா இல்லை, மோனம் அடித்தாதான் என்ன பண்ணுவாங்க, கீபோர்டு அடிச்சு இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், என்னை வணங்குவாங்க. அவர் இல்லைன்னா வர மாட்டாங்க.
வீட்டில் போனாலாம் ஜெபிக்கிறது இல்லை. அவர் உண்மையை சொல்கிறார், ஏசப்பா தான் அப்படியே கொஞ்சம் முடிப்பார். ஐயோ பிள்ளைய என்ன பண்ணக்கூடாது, மாட்டி விடக்கூடாது. இல்லை இல்லை, அவன் என் மேலே தான் பிரியமாக இருக்கிறான், அடிக்கடி கூப்பிடுவான். சரி அவர்கள் செய்யலாமா செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஆவியானது வரும், ஏதாவது பண்ணலாமா, அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணலாமா. இதற்கு டேக் டைம், நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் உடையவர் தான். ஆனால் செய்வதற்கு முதலாவது உங்களுக்கு செய்யலாமா வேணாவா? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் துன்பங்கள் துயரங்கள் மாற தேவன் செய்யணுமா செய்யக்கூடாதா? நம்மளாம் உடனே சொல்லணும், செய்யணும் பாஸ்டர், உடனே வாய் வந்துட்டு இருக்கோம். ஆனால் செய்வதற்கு உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய செயல்பாடுகள், கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிணைப்பு இணைப்பு எப்படி ஆக இருக்கு? தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கா? தேவன் சொல்லுகிற கற்பனைகளை கை கொள்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? கொஞ்சம் தேவன் அதை நிதானிப்பார். இவைகளை சரிப்படுத்தி தேவனிடத்தில் நீ கேட்கும் பொழுது உனக்காய் பரிந்து பேசுவதற்கு என் குமாரனும் ஆவியானோர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பிதாவிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல் காரியம் என்ன, உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாவா? சரி இவங்க ரெண்டு பேர்த்து சொல்கிற பார்த்துட்டு பிதா என்ன பண்ணுவார், ஓகே டிசைட் பண்ணிடுவார். என்ன என்ன பண்ணலாம், போனால் போதும், கொடுத்துடலாம். இப்போ கொடுக்கணும்னு என்ன பண்ண, கடத்தில் இருக்கிற எடுத்தோடனே காசு கொடுக்கணும் கையில். தேவன் கட்டுக்கட்டாக பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் எங்கேயா நோட் அடித்து வச்சுருந்தார்னா, உங்ககிட்ட கொடுத்தாருனா பரவாயில்லை, அவர் நோட் அடிக்கிற மிஷின் இல்லை. அல்லேலூயா. அவர் நோட் அடிக்கிற மிஷின் கிடையாதா பாஸ்டர்? அப்போ எப்படி என் கையில் கொடுப்பார்? எப்படி எனக்கு, உனக்கு ஜுரம் அடிக்குது, வியாதியாக இருக்குது, பிபி சுகர் இருக்குது, சரியாகணும். அவர் மருந்து உருவாக்குறதுக்கு அவர் போய் என்ன பண்ணக்கூடாது, இயற்கை மூலிகையெல்லாம் வச்சு கடைஞ்சின்னு இருக்கிற ஆள் கிடையாது. அவர் பார்ப்பார் எப்படி இந்த பிள்ளைக்கு இதுக்கு வர வைக்கலாம். கடன் போகணும்னா இன்னொரு பணத்தை எடுத்து நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு பொய்யான தீர்க்கதரிசிகள் இப்போ உலாவி கொண்டிருக்காங்க. ஒரு சர்ச்சில் பார்த்த, பெங்களூரில் அவர் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ண உடனே ஒரு ரெண்டு பேர் எழுந்து சொல்கிறாங்க, என் அக்கௌண்ட்டில் காசு விழுந்துச்சுன்னு. அக்கௌண்ட்லேயே காட்டுறாங்க, என் கடன் காசு அப்படியே வந்துடுச்சுன்னு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம். இது உண்மையா? உலக பிரமாண காரியம் ஒன்று, என் அக்கௌண்ட்லேருந்து நான் கத்தர் என்ன செய்யணும் தெரியுங்களா, இவங்க அக்கௌண்ட்டில் காசு போடணும்னா என் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணும், அவர் நிரப்பி என் சிந்தனைகள். இன்றைக்கி பாருங்கள், சொந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் சரி காசு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறவங்க, ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு காசு அனுப்புறதுக்கு பைத்தியமா அவங்க? இல்லை, சப்போஸ் அப்படி காசு அனுப்பிட்டு அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் உனக்கு தெரியாமல் அவங்க அக்கௌண்ட்டில் காசை வந்து நீ செலவு பண்ணிட்டேன்னா உன் மேலே கேஸ் விழுந்துடும், நீ உள்ளே போய் உட்காரணும், காசை ரிட்டர்ன் பண்ணலன்னா. ஏன்னா உனக்கு சம்மந்தம் இல்லாத காசை நீ என்ன பண்ணக்கூடாது, உன் அக்கௌண்ட்டில் வந்தாலும் அதை எடுக்கூட, அதை எடுக்கிறதுக்கு என்னது திருட்டுன்னு சொல்லிட்டு இப்போ லாவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புதுசாக இந்தியாவில் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க, உன் அக்கௌண்ட்டில் தெரியாமல் நான் ஜிபே பண்ணும் போது தெரியாமல் உன் அக்கௌண்ட்டில் காசு விழுந்துச்சு, நீ அதை கொடுக்க மாட்டேன்றனா அதுக்கு பேர் திருட்டுன்னு போட்டாங்க. இப்போ யாரோ பணத்துலேருந்து யாரோ அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ண முடியாது, கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சா அவர் கொடுக்கறது விசேஷமான காரியம். இந்த மாதிரி அவர் அக்கௌண்ட்டில் தெரியாமல் விடுறது, ரோட்டில் போன உடனே ஒரு பணம் கிடைக்கிறது, யாரோ ஒருத்தர் பணத்தை மிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மன வேதனைப்படுத்தி உனக்கு கையில் காசு கொடுக்கணும்னு தேவனுக்கு சித்தம் கிடையாது. தேவன் செய்கிறது அதில் நலமானது மட்டுமே காணப்படும். கரங்களை தட்டி ராமன் சொல்லுவேன். இப்போ தேவன் எப்படி செய்வார்? இந்த பெங்களூரில் சொன்னால் பார்த்தீங்களா, சாட்சி எனது எல்லாம் கை தட்டினாங்க அன்னைக்கு, நல்ல ஆஃபரிங்கு, நல்லா அந்த பாஸ்டருக்கு நல்ல பேர். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது அந்த அந்த ரெண்டு பேரும் அக்கௌண்ட்டில் வந்த ரெண்டு பேரும் இந்த பாஸ்டர் ஏற்பாடு படுத்திட திருட்டு பசங்க. அப்போ கர்த்தர் எப்படி செய்வார்னா, என் பிள்ளை கடனாக இருக்குது, ஏன் கடன் வருகிறது, ஏதோ ஒரு செலவு வந்திருக்கணும், இல்லை ஏதோ ஒரு வருமானம் குறைபாடாக இருக்கும். ரெண்டு காரியம்தான் இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா வருமானம் குறைவாக இருக்கும். அந்த செலவு இல்லாதபடி கர்த்தர் முதலாவது மாற்றணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செலவுகளை கம்மி பண்ண கர்த்தர் கிருபை தருவார். என்னால் செலவு கம்மி பண்ணே முடியலங்க, மெடிக்கல் செலவாகுது, ஸ்கூல் ஃபீஸ் ஆகுது, ஏதாவது வட்டி கட்டுற மாதிரி இருக்குது, செலவு ஏற்படுக, பொருள்கள் விரயமாகிறது, காணா போகிறது, இருப்பிற இடம் நல்லா இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மிக்சி ரிப்பேர் ஆகும். சர்ச்சிலே பார்த்தீங்கன்னா மைக்கு ஸ்பீக்கரு
ஏதோ ஒன்று பிசாசின் கிரியை ஜாஸ்தி இருக்குன்னா உடனே ஃபால்ட் வரும். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் முதலாவது உங்களை சரிப்படுத்துவார். அப்புறம் இன்கம் வருவதற்கு, பணம் வருவதற்கு என்ன பண்ணுவார்? வழிகளை திறப்பார். வேலை இல்லைன்னா வேலையை கொடுப்பார். அந்த வேலையில் பதவி உயர்வை கொடுப்பார். வேலை கிடைக்கணும்னு உடனே ஒரே நாளில் கிடைக்குமா? அது 15 நாள், 1 மாதம் ஆகும். வேலை கிடைச்ச உடனே சம்பளம் கிடைக்குமா? இல்லை, 1 மாதம் ஆகணும். 1 மாதம் நீ வேலை செஞ்சால் தான் அந்த பிரச்சனை. அப்போ டேக் டைம், கத்தர் நாட்களை எடுத்துக்கொள்ளுவார். ஏன்னா அந்த நாட்கள் எதற்காக தேவன் எடுத்துக்கொள்கிறார்னா, நீ மனம் திரும்பாமல் இருந்தால் கூட, நீ பாவம் செய்திருந்தால் கூட, இந்த நாட்களில் நீ மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்புகளை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உடனே கொடுத்தா நீ உடனே பின்மாற்றத்தில் ஓடி போயிடுவேன். கர்த்தர் அதில் தான் நாட்கள் என்ன பண்ணுவார், நல்லா அவர் எடுத்துப்பார் டைம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது. யோசிப்பு வாழ்க்கையில் பாருங்களேன், தரிசனத்தை பெற்ற அவனுக்கு 17 ஆண்டுகள், 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 1 நாட்கள் இல்லை, 2 நாட்கள் இல்லை, தன் பெற்றோரை உருவங்கள், தன் சகோதரர்கள் உருவங்களை மறக்கத்தக்கதாக யோசிச்சு பாருங்க. காலகட்டங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை என்ன யோசிச்சு பார்க்க முடியுமா? 17 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன வாழ்க்கையை மீண்டும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் திருப்பி தருகிற தேவன், கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன். அப்போ கர்த்தர் செய்கிறார்னா அது விதை விதைச்சி, அது முளைச்சி, அது வேர்விட்டு, கிளைவிட்டு, அது செடி கொடி மடமாய் மாறி பூ விட்டு காய் காய்ச்சி கனி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த கனி அடிக்கடி அந்த மரத்துக்கு உனக்கு லைஃப் போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த மரத்திற்கு லைஃப் கிடையாது. அல்லேலூயா. பல ஆண்டுகள் இருக்கும், அது உன் பிள்ளையின் பிள்ளைகளை அதை பிரயோஜனப்படுத்துகிற அளவுக்கு அந்த மரத்தின் கனிகளை புசிக்கத்தக்கதாக. அப்போ எதுக்கு அந்த மரத்தை சொல்லுகிறனோ, அதே போல் தேவன் உன்னை கொடுக்குறாருனா, நிதானித்து கொடுக்குறாருனா, பொறுத்து கொடுக்குறாருனா, தாமதித்து கொடுக்குறாருனா, அதில் விசேஷங்கள் உண்டு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. நீங்க செய்ய வேண்டிய காரியம் காத்திருப்பு. தாவீது எதிரையும் அவசரப்பட மாட்டான். அதனால தாவீதை குறித்து அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். தாவீதை தேவன் காப்பாற்றினார். அனைத்திலையும் தேவன் காப்பாற்றினார். ஆதியாகம் 28:20 வாசிப்போமா? வேதத்துல யார் யாரை தேவன் காப்பாற்றினார் பார்ப்போம். யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. யாக்கோபு, என் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிற உண்ண ஆகாரமும் உடுத்த உடையும் கர்த்தர் கொடுக்கிறார். யாத்திராகம் 1:20-21 படிப்போமா? யார் டக்குன்னு வசனத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். யாத்திராகம் 1:20-21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. தேவன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற தொழில நீ இருக்கிறேன்னா கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. உபாகம் 33:12 வாசிப்போம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே தேவன் பென்யமீனை கர்த்தர் காப்பாற்றினார். அவரை தொழுகிற, அவரை ஆராதிக்கிற இந்த ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்ப தேவன் இத்தனை பேரை காப்பாற்றினார் சொல்லப்படுகிறது. ஏன் தாவீதை விசேஷமாய் தேவன் காப்பாற்றினார்? சங்கீதம் 89:3, ஹல்லேலூயா. தாவீதை என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமே. தாவீதை என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தராகிய தேவன் உன்னை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ கூட்டத்தில் நடுவில் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்படணும். நீ சபைகள் உள்ள உட்காந்தா சேருக்கு முன்னாடி நிறைய சர்ச்சில் பார்த்துருக்குறேன். எல்லாம் எங்கே வந்து உட்காருவாங்கன்னா, ஏதாவது தூண் இருக்கா, தூணுக்கு பின்னாடி உட்காந்துருவாங்க. அப்படியே என் மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா தூங்குறது என்ன பண்ண முடியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே
கரெக்டாக அங்கே தான் நிற்பாங்க. யார் மூஞ்சிக்கு முக்கியமாக பாஸ்டருக்கு மூஞ்சிக்கு தெரியக்கூடாது. இங்கே மட்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டு தூண் இடையில இருக்கட்டுமே, அந்த தூணுக்கு பின்ன எத்தனை பேர் உட்காராங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் சபைக்குள்ளே வருகிறீங்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களோ, வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதாக உங்கள் செயல்பாடுகள் தேவனை தொட வேண்டும் விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க, தேவனே பார்த்துட்டு எனக்கு நீ ஏதாவது செய்யுங்கப்பா. ஆனால் பரத்துலேருந்து பார்த்துன்னு இவ்வளோ கூட்ட மக்கள் இருக்கு, உனக்கு நான் செய்யணும்னா நீ ஏதாவது எனக்கு எதாவது செய்யிச்சியா மா? இன்னும்மா 50 காசில் செல்லாமல் போய் பல வருஷங்களாது, எந்த பொந்தில் கை கை வச்சு எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. 50 காசாக வந்து நிற்கிது, நாங்கள் எங்கே போய் மாட்டுதுறது? உண்மையா? அந்த 50 காசு எங்கே போய் எத்தனை போய் கொடுக்குறது? 1 ரூபா நோட்டுலாம் வருது, 10 ரூபா நோட்டை அது எவ்வளோ கசக்க முடியுமா, கசக்கி எவ்வளோ கிறுக்க முடியுமா, கிழக்கி எவ்வளோ அழுக்கு பண்ண முடியுமா, அதுக்கு போட்டு வருவாங்க உங்களுக்கு ஓரத்தில் போட்டு. அந்த கடைக்காரன் வேணான்னு வாங்கல, ஓஹோ இது சர்ச்சைக்கு தான், தூக்கி அடிமா கிடக்காருவே நல்ல நோட்டை கொடுமான்னு. அந்த நல்ல நோட்டை என்ன பண்ணுவேன், அப்பயே டிசைட் பண்ணுற சர்ச்சை கொடுத்துடலாம். பாவம் அங்கே ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அந்த காணிக்கை கொட்டிட்டு எண்ணம் பொழுதே குப்புன்னு ஒரு புகை வரும், அழுக்கு. கர்த்தருக்கு புதிய காரியங்களை செஞ்சு பாருங்களேன். ஏதாவது நான் சபை முதல் ஆரம்பிக்கும் பொழுது நான் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவேன்னா, வருமானம் பெருசாக கிடையாது ஆரம்பத்தில், ஆனால் நல்ல சோஃபா செட்டு வைக்கணும், இது கிடைக்கணும். எங்கே வந்து ஏலம் விடுற கம்பெனியில் போய் செகண்ட்ஸில் போய் வாங்கிட்டு வந்து இப்போ எல்லாமே. அதே மாதிரி தான் ஆலயத்துக்கும் என்ன பண்ண, ஏதோ ஒரு காரியத்தை வாங்கிட்டு வந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இது நல்லா இருக்குது ஆனால் தேவனுக்கு செஞ்சால் புதுசாக செய்யணும், ஐயா இது பெஸ்ட்டாக தானே இருக்குது, என்னோடய தகுதி இவ்வளோ தானே, உங்கள் தகுதியாக இருந்தாலும் தேவனுக்கு விசேஷமாக செஞ்சு பாருங்களேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன், தேவனுக்கு செய்கிறதெல்லாம் விசேஷமாக இருக்கும், இருக்கிற வருமானத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குமோ ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டேஜை அலங்கரித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா தேவன் உலாவுகிற இடம், இருக்கிற இடத்த என்ன பண்ணலாம், இன்னும் காசு மட்டும் எனக்கு கத்தரை கொடுத்தாருன்னா ஃபுல்லாக ஏசி போட்டு உள்ள குழு குழுன்னு வச்சுருக்கேன்னு ஆசைப்படுவேன். யாருக்கா? உங்களுக்கு. ஏன்னா தேவனை தேடி வரீங்க, நீங்கள் எப்படி இருக்கணும், உள்ளே இருக்க ஆலயம் சுத்தமாக, எனக்கு ஏதாவது துணி ஏதாவது அழுக்கு மூட்டை இருந்ததுன்னா நான் திட்டிகிட்டே இருப்பேன், ஏமா இதை எடுத்து போடுமா, ஏமா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது. உங்ககிட்ட காணிக்கை கொடுக்குறேன்னா கத்தர் உன் காணிக்கை எதிர்பார்க்குறாரு, அது மெயின். அநேக ஆசீர்வாதங்கள் நிறைந்தவர்கள் காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் ஒரு விதவையின் காணிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் எனக்கு என்ன செய்கிற, அல்லேலூயா. ஏம்மா நீ காணிக்கை போடாதம்மா, உனக்கு தான் வருமானம் கம்மியாக இருக்குல்ல போன்னு சொல்லலையே. அவர் காணிக்கையை பெற்றுக்கொண்டு அவர் அவர்களை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாம் காணிக்கை வருதே, போயிட்டு வர்றதுக்கே 100 ரூபாய் 200 ரூபாய் செலவாது பாஸ்டர், ஆட்டோக்கு செலவு. நான் எங்கே, ஒரு அம்மா எனக்கு ஒரு குடும்பம் பெங்களூர்லேருந்து இங்கே வருவாங்க, ஜீப்பில் வருவாங்க, எவ்வளோ செலவு பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா, போயிட்டு அப் அண்ட் டவுன் 12,000 ரூபாய் செலவாகும் அவங்க, வெறும் டீசல் செலவும் டோல் செலவும் சாப்பாடு செலவுலாம் சேர்த்து. காணிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 12,000 ரூபா கர்த்தருக்கு எவ்வளோ? ஃபஸ்ட்டு வந்து இத்தனை நாள் வரும், ஒரு மாற்றம் இல்லை, பிஸ்னஸ்லேயே மாற்றம் இல்லை. நீ கர்த்தருக்கு ஒழுங்காக கொடுத்தாது, நான் காணிக்கு கொடுக்காதவங்களை பற்றி இப்போ நான் துன்பப்படுத்தலை. நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யுமா? ஊழியம் பாஸ்டர் எனக்கு நான் வந்து சேர் எடுத்துலாம் போட முடியாது, பெருக்கு நான் வந்து கஷ்டம் பாஸ்டர், நான் வேணா வந்துட்டு மைக் கொடுத்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன் பாஸ்டர், ஒரு பாடல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்டர், ஆனால் பாடல் பாடும்போது மியூசிக் கரெக்டாக இருக்கணும், மைக் சரியில்லைன்னா சரி, இது என்ன ஊழியமா இதெல்லாம்? ஏதாவது நான் தேவனுக்கு ஏதாவது செய்யணும். சரி, தேவனுக்கு என் பழக்கத்தில் ஏதாவது பிடிக்காமல் இருக்கா, சரி நான் இதை பார்க்காம விடுறேன், இதை பேசாமல் விடுறேன், இந்த பழக்கத்தை நான் விட்டுறேன், என்றைக்கா செஞ்சுருக்கீங்களா? நீ செஞ்சு பாருங்களேன், ஏதாவது நீ தேவனுக்கு செய்யும் பொழுது தேவன் உன்னை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுமே. 100ல் நானும் ஒரு ஆள் பேர் வந்துட்டு போகிறது, கர்த்தர் உன்னை நினைவு கூற மாட்டார், உன்னை காண்கிற தேவனாக இருக்க மாட்டார், உன்னை கண்டுகொள்ளுகிற தேவனாக இருக்க மாட்டார். இந்த கூட்டத்தில் உனக்குள்ளே இருக்கணும், என்ன பா கர்த்தர் பார்க்கணும், நான் அழுகணும். நீ உம்மு ஊன்னு ஊன்னு அழுதுன்னு இருந்தீங்கன்னா உன்னை கத்தர் பாப்பான்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளவங்கிறக்கும் அழுகுறாங்க,
வெளியே இருக்க உங்க அழுகுறாங்க, ஏன் கத்தர் உன்னை பார்க்கணும்? அழுகை என்பது உன்னுடைய பிரச்சனை, ஆனா தேவனை தேவன் உன்னை பார்க்க முடியாத செய்யணும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இங்கே இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறேன், இந்த உலகம் ஃபுல்லாக இந்த இந்தியா ஃபுல்லாக தெரிய வைக்கணும். ஒரு காரியம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ரோட்டில் இருக்கிறவனை போட்டு ஒரு கத்தி வச்சு வெட்டினேன்னா இன்றைக்கி ஒரே நாளில் பிரபலம் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் உள்ளே கிடப்பாது. ரெண்டாவது விஷயம், ஒரே நாளில் ஊழியக்கார ஒருத்தர் வழி போகிறல ஒருத்தரை வெட்டி சாச்சார் அப்படின்னு ஒரு பேப்பர் நியூஸில் ஒரே நாளில் நான் விஐபியாக மாறிடுவேன். இப்போ தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்தணும் நீ இருக்கிறேன்னு? அநேக நேர்களில் நம்ம தெரியப்படுத்துவது பாவிகளாய் தெரியப்படுத்துகிறோம். நான் சொன்ன பாருங்க, பாவம் செஞ்சால் ஒரே நாளில் தெரிஞ்சிடுவேன். நீ நல்லது செஞ்சாலும் வெளியே தெரியாது, பெரிய பெரிய நன்மை செஞ்சாதான் வெளியே தெரியும். ஆனால் தேவன் அப்படி இல்லை, நீ சின்ன நன்மை செஞ்சாலும் அவருக்கு வெளிப்பாடுகளாய் தெரியும். விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கணும், நான் என்ன செய்ய போகிறோம் கர்த்தருக்கு? சபைக்குள் இத்தனை பேர் இருக்காங்க, இல்லை நான் இருக்கிறது, நான் வந்திருக்கிறது உண்மை ஆராதிக்கிறது இல்லை, என் செயல்பாடுகள் தேவனத்தில் தொடத்தக்கதா, தேவனும் சரி பரலோகமும் சரி உன்னை உற்று நோக்கத்தக்கதாக ஜெபிங்க, துதிங்க. நீ ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறத கத்தர் பார்க்க மாட்டார். இதெல்லாம் வந்து என்ன இருக்கு, எல்லாராலும் செய்ய முடியும். வீட்டில் போய் தனியில் ஜெபிக்கிறல்ல, அது மற்றவங்க செய்ய மாட்டாங்க. நீ செய்யறன்னா கத்தர் உன்னை உற்று நோக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறணும், சுவிசேஷத்திற்காக ஓடணும். நான் எப்படியாவது இயேசு குறித்து யாருக்கா சொல்லணும். சபைக்கு நான் மட்டுமே வந்து கொண்டிருக்கேன், என் குடும்பத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், வரல. அநேக நினைச்சுப்பாங்க, குடும்பத்தை கூப்பிட்டு 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 குடும்பம் வரல, நான் ஊழி அவ்வளோதானு, குடும்பம் வரலையா விட்டுட்டு கத்த சொல்றார். ஒரு வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவி. அல்லேலூயா. சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லு. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளனா அந்த இடத்துல என்ன பண்ணு, கால் தூசி கூட இல்லாமல் தட்டி விட்டு வெளியே வா. அந்த சமாதானம் கிருபை என்ன பண்ணும், உன் இடத்துல அதிகமாகப்படும். உன் பெற்றோர் உன் குடும்பம் ஏற்றுக்கொள்ளையா, நீ திருப்பி அதிலே ஃபோக்கஸ் பண்ணிருக்காத, வேற போ. அநேக கத்தர் அநேக ஜாதிகளை உனக்காய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அநேகர் உனக்காய் கொடுத்திருக்கிறார். அவரிடத்துல யார் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க, நீங்களும் நானும் தான். சபையில் முன்னாடி இவ்வளோ சேர் காலியாக இருக்கு, நம்ம அடுத்த வாரம் ரெண்டு பேர் எப்படியா கூட்டிட்டு வர்றோம். நீ போய் பஸ் ஃபேர்லாம் இப்போ எல்லாம் என்ன இருக்கு, ஸ்டாலின் வந்து நமக்காக என்ன பண்ணார், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக இலவசமாக கொடுத்துட்டார். பஸ் அடிச்சுக்கோங்க, நீங்களே எப்போ வேணால் கூப்பிட்டு எப்போ என்ன எட்டுன்னு வாங்கினேன், அழகாக ஏற்றிட்டு வந்து இறக்கி விடலாமே. நீ காணிக்க கூட கொடுக்க வேணாங்க, அந்த காணிக்க செலவில் போயிட்டு ரெண்டு பேருக்கு பஸ் ஃபேர் போட்டு அவங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுத்து அழகாக கூப்பிட்டுட்டு வாயே. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் நீ தான். அலையிலூயா. அவங்க வீட்டில் இருக்க துன்பங்கள் மாற, சில பேர் வந்த உடனே அற்புதத்தை பெற்றுருவாங்க, சில பேர் நாங்கள் வந்தங்க ஒன்றும் இல்லைங்க வந்தங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாத, அற்புதத்தை செய்கிறவர் தேவன், கொடுக்கிறவர் அவர், கூட்டிகிட்டு வரவர் நம்ம வேலை. அல்லேலூயா. ரெண்டு வாரம் கூட்டம் வந்தாச்சு, அடுத்த வாரம் யாரை கூப்பிடணும்? நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஏதாவது ஒருத்தரையாவது நான் கூட்டிகிட்டு வரணுமே. இந்த வருஷம் இன்னும் இருக்குது 3 மாதம், நான் எப்படியாவது என்ன பண்ணணும், ஞானஸ்தானத்துக்கு யாரையாவது நம்பணும். என் மூலமாக ஒவ்வொருத்தர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒவ்வொருத்தர் கடமை, என் மூலமாக ஒருத்தரையாவது ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ஞானஸ்தானத்தை பெறணும். இந்த வருஷம் உங்களால் ஒருத்தர் ஞானஸ்தானம் பெறலனா நீ கிறிஸ்துவனாக இருந்ததுக்கு இந்த ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் மார்க். இந்த வருஷம் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஒரு ஆஃபீஸில் எப்படி இந்த வருஷம் ப்ரமோஷன் கொடுப்பானா, இந்த வருஷம் நல்ல அச்சீவ்மெண்ட்டு நல்ல சேல்ஸ் காட்டியிருந்தாங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தா அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் அச்சீவ் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் எப்படி கத்தர் உங்களை உயர்த்துவார்? நான் ஏதாவது செய்யணும் சொல்லுங்க. நீங்க ஏதாவது கத்தருக்கு செய்ய ஆரம்பிச்ச ஜபமோ, ஊழியத்தை தாங்குறதோ, சுவிசேஷமோ, இல்லை உன் பாவத்தை விட்டு ஏதாவது கத்தருக்கான இது செய்யறம்பா, நீ செஞ்சு பாரு, தேவனோட பார்வை உன் மேலப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தேவன் உன்னை காத்து கொள்ளுகிறவராய் மாற்றிக்கொள்ளுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. 2 Samuel 89:20 டக்குனு பார்க்கலாம். என் தாசனாகிய தாவீதுக்கு கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், தாவீதை என் தேவன் கண்டுபிடித்தார். முதலாவது நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். பா, இந்த வேலைக்கு ஒரு ஆளை கண்டுபிடிச்சம்பா, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த கண்டுபிடிப்பு வேற, இந்த வேலை செய்யணும், இந்த ஆளை காணவே காணமே,
ஃபோன் பண்ணாவே எடுக்க மாட்டுது, காசு கொடுக்கணும், ஆள் எஸ்கேப்பு. சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பேன் ஆனால் இருக்க மாட்டேன், கண்ணிலே பாஸ்டருக்கு கண்ணுக்கு பட மாட்டேன். மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, அல்லேலூயா, தன் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தார். அல்லேலூயா, இன்னைக்கு இந்த கூட்டங்களில் இந்த தேசங்களில் கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, நீ கண்டுபிடிக்கத்தக்கதாக உன் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் இருக்குன்னா கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, ஆமாவா இல்லையா? மூன்றாவது சொல்றேன் படிங்க, சங்கீதம் 89 அதே 20 படிப்போமா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேவி செய்தி இருக்கும். அபிஷேகம்னா என்ன, அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், அபிஷேகங்களில் என்னென்ன வகை இருக்குன்னு இந்த அபிஷேக எண்ணெய் குறித்து இப்போ சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்கார் உன் தலையில் கையை வச்சு அபிஷேகிக்கிறது, அது ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. தேவன் தானாக அபிஷேகிறது ஒரு அபிஷேகம். இந்த ஞானஸ்தானத்திற்காய், திருமணத்திற்காய், ஒருத்தரை ஆசீர்வதிப்பதற்காய், ஒருத்தரை அங்கீகரிப்பதற்காய் ஊழியக்காரர்களோ, தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆசாரியர்களோ, ஆயக்காரர்களோ, அவர்கள் மூலமாக ஒருத்தரை பிரதிஷ்டை பண்ணுகிறோன்னா அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்போ இங்கே யாரை தேவன் அங்கீகரிக்கிறார், நீங்கள் யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீங்களோ உங்களை உங்கள் ஊழியக்காரர் உங்களை தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாரு, தண்ணியில் முக்கி எடுத்திருப்பார். என் பொண்ணு சொல்லின்னு இருக்கு, ஞானஸ்தானம் எடுமா, லடி நான் இஸ்ரேல் தேசத்துனேன், ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்தாரு, யோதானில் தான் போய் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நீ அப்போனா என்ன பண்ண, எனக்கு காசே இருக்காது, நீ வயசாகி தான் போவ பொழுது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நிறைய பேர் இன்னும் யோதானில் போய் நிறைய பேர் ஞானஸ்தானத்தை எடுக்கிறாங்க, இங்கே ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, திருப்பியும் போய் பேர் பெருமைக்கு போய் அங்கே போய் ஞானஸ்தானத்தை எடுக்கிறாங்க. இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யார் உன்னை முதலாவது அபிஷேகம் பண்ணுறாரோ, ஆசீர்வதிக்கிறாரோ, அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அந்த அபிஷேகம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, அபிஷேகத்தை தேடி போய் உட்காரன்னா அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. நான் யோதானில் ஞானஸ்தானத்தை எடுத்தேன், யோதானில் அபிஷேகப்படுத்தல, ஏசப்பா கேட்குறாரு, இந்த ஜனத்தினால் எடுத்தியா, ஆவினால் அக்கினினால் எடுத்தியா? யோவான் சொல்லுகிறார், நானோ ஜனத்தினால ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியிலும் அக்கினியிலும். நம்ம எங்கே ஆவியில் அக்கினியில் நம்ம ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம் இல்லை? நீ அபிஷேகம் ஊழியக்காரன் தலையில் கை வைக்கிறது தான் அந்த ஆவி அக்கினி. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அந்த அபிஷேகம் எத்தனை பேர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கீங்கன்னா உடனே போய் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம் உன் மேலே இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதம் உன் தலையில் இருக்கணும்னு நிற்கணும். உன்னை ஒருத்தர் ஆசீர்வதிச்சிருக்கணும். இன்று முதல் உன்னை என்ன பண்ற, பிதாகுமார் பரிசுத்த நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிற அந்த அபிஷேகம் எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க ஒரு ஒரு ஊழியக்காரர் மூலமாக? அல்லேலூயா. அவங்க மட்டும் ஒரு கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுட்ட, அபிஷேகத்தை பெற்றுட்ட, அதை தினந்தோடு ரீட்டைன் பண்ணி கொண்டே இருக்கணும். விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவேன். ஞானஸ்தானத்தை எடுக்காதவங்க இந்த வருடத்துக்குள்ளே எடுத்துருங்க. எனக்கு கத்தர் இதை செஞ்சாதான் நான் எடுப்பேன்னு சொன்னீன்னா கத்தர் பேச்சை நீ கேட்கலன்னு அர்த்தம். கத்தர் உங்ககிட்டருந்து, நீ கத்தர்கிட்ட ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. கெஞ்சி கெஞ்சி ஏதோ ஒன்று எடுக்கலாம் தவிர, நீ சிரித்து ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை எடுக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட பிடுங்கலாம் தவிர, ஏசப்பாட்ட வந்து ஏசப்பாவே உனக்கு செய்யணும்னு நினைவு கூற முடியாது. இன்றைக்கி இந்த வருஷம் நான் எப்படியாவது இந்த மாதம் பாஸ்டர், இந்த மாதம் என் தேவையில்லாமல் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன் பாஸ்டர், உடனே ஞானஸ்தானத்தை எடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கென்று ஒரு ஜனத்தை வைத்திருப்பார், இவர்கள் மூலமாக அவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. நீ அதற்கு சித்தம் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வர்றகிற ஆசீர்வாதம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் இன்னைக்கு உன்னை நினைவு கூறுகிறார், உன் மேலே அவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அவர் கரம் இன்னைக்கு உன்னை தொடப்போகிறது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நீ நிற்கிற இடத்துல தேவ அபிஷேகம் ஊற்ற போகிறது, அதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுங்களேன், டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 89:47-48 படிப்போமா. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? இங்கே தாவீது பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்துக்கிறான்.
ஆண்டவரே நான் தகுதி இல்லாத ஆள் ஆண்டவர், என்ன காப்பாற்றுறது இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், நான் யார் தெரியுமா, நான் பாடின எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் ஜெபிச்சா மணிக்கணக்காக ஜெபிப்பேன், நான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லுங்க, நான் ஊழியம் செய்கிறேன். எடுத்த உடனே ஒரு சகோதரி சொல்லுவோம், அம்மா என்னம்மா சர்ச்சைக்கு போகிறேன், பாஸ்டர் நான் ஊழியம் செய்கிறேன், பாஸ்டர் நீ சர்ச்சைக்கு போகலன்னு தான் இங்கே பேய் பிடிச்சி இங்கே வந்திருப்பேன், அம்மா சர்ச்சைக்கெலாம் போகிறியான்னு கேட்டால் நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. என்னம்மா ஊழியம் செய்கிற அப்படின்னு, நான் டிராக்ஸ் ஊழியம் கொடுக்குறேன் பாஸ்டர், பத்து பேரத்தில் இவங்களுக்கு அந்த ஒரு பழக்கம். அலையிலோயா, நீ ஊழியம் செய்வதை சொல்லக்கூடாது. அலையிலோயா, அது தேவன் மட்டும்தான் சொல்ல, நீ ஊழியத்தை செய்கிற அப்படின்ட்டு. நான் ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன், எங்கம்மா சர்ச்சைக்கு ஏன் வரல, ஏன்பா என்ன எப்படி எங்கே இருக்க சர்ச்சைக்கெலாம் போறியா, நான் ஊழியம் செய்கிறேன் சபையில் ஊழியம் செய்கிறேன். என்ன ஊழியம் கேட்டால், சும்மா உட்காந்துட்டு போகிறது தான் ஊழியமாக இருக்கும். ஊழியம் என்னது நீ சொல்லவே கூடாது, நான் ஊழியம் செய்கிறேன். நீ செய்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமானது தான், அதை இன்னொருத்தருக்கு சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தருக்கு நீ ஊழியம் செய்கிற நீ சொன்னாவே அங்கே பெருமையாக இருக்கிற, பெருமை உள்ளவனுக்கு தேவன், சிறுமைப்படுறவனுக்கு தேவன். ஹலேலூயா. ஆம் நண்பு பிரியமான ஜனமே, எங்கேயா ஊழியம் செய்கிறியா, நீங்கள் கொடுத்தா செய்கிறேன் ஐயா, எனக்கு அந்தளவுக்கு ஊழியத்தில் அனுபவம் இல்லை. இன்னொருத்தர் புகழுங்க, நம்மளே நம்மளை என்ன பண்ணுறோம், பெருமையாக பேசுகிறோம், நான் யார் தெரியுமா, நான் வீடு தெரியுமா, நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன், நான் இப்படி இருப்பேன், நான் நல்லா சமையல் ஆக்குவேன், நல்லா துணி துவைப்பேன், ஆனால் வீட்டில் போனால் எல்லாம் காரி துப்புவாங்க. உண்மை தானே, எனக்கு தெரியாதனால மூணாவது ஆளுக்கிட்ட அடித்து விடுறது, நான் இப்படி அப்படின்னு வீட்டில் போனால் தான் தெரியும். நான் ஃபாரின்ல நான் அந்த வேலை செஞ்சேன் எந்த வேலை செய்ய, கட்சியில் பார்த்தா அவர் என்ன பண்ணின்னு இருப்பார், குப்பை போறீங்கன்னு இருப்பார். ஸோ கத்தர் இடத்துல தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. ஏன் தாவீதை கத்தர் தேர்ந்தெடுத்தார், அவனை அபிஷேகப்படுத்தினார், அவனை தேவன் கண்டு கொண்டார், அவன் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது, அவன் பாடிக்கொண்டே தேவனை ஆராதிக்கிறது, உலகத்தில் யாரும் பண்ணல, அவன் மட்டும் ஸ்பெஷலாக பண்ணினே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அவன் ஒன்றும் தாழ்த்துறான், அவன் ராஜாவாய் மாற்றின பிறக்கும் அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்பட்டான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இன்னைக்கு நீங்கள் எவ்வளவாய் தாழ்த்துறீங்களோ, மற்றவங்களை புகழ்கிறீர்களோ, கர்த்தருடைய பார்வை உன் மேலே படும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை தாங்குவார். அல்லேலூயா. கடைசி ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன், எடுத்து படிங்க, டக்கு நடுங்க. ஒன்று சாமுவேல் 17:20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகளின் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு என்ன பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சான். ஏன் தேவன் உன்னை காண வேண்டும், ஏன் தாவீதை மட்டுமே அவர் ஆசீர்வதித்தாருன்னா, நம்ம தாய் தகப்பனை கனப்படுத்துறது இல்லை. இது பெரிய டாபிக், இதை பற்றி பேசுனா ரொம்ப கஷ்டம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க பஸ்டர், அவங்க எனக்கு கண்டுக்கவே இல்லை பஸ்டர். எதுவாக இருக்கட்டும், உன் தாய் தகப்பனை யார் கனப்படுத்தணும், கை வைத்து சொல்லுங்களேன், நான் தான் கனப்படுத்தணும். 1 Samuel 18:14 வாசிப்போம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நம்ம என்ன பண்ணுவோம், எங்க பள்ளம் இருக்கோ அதே பார்த்தினே போய் அதே பள்ளத்துல போய் கால விடுவோம். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, ஜெபிச்சிட்டே போய் என்ன பண்ணுவேன், கடன் தான் வாங்கக்கூடாது சொன்னாரு, ஆனா நான் வாங்கினது பேங்க்ல லோன் இல்ல வாங்கினேன். உன் வாய் ஜுவாலையில என்ன பண்ணாத, தேவன்கிட்ட பேச முடியாது, குடிக்கவே மாட்டேன், இனியிலேருந்து குடிக்கவே மாட்டேன், கொஞ்சோண்டு குடிச்சிக்கிறேன், தலை வலிக்குது, சீரியலை பார்க்கவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன் சொல்லிட்டு கண்ணு மட்டும் அப்படியே போகும். அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் செயல்பாடுகள் புத்திமான. குடும்பம் நடத்துறது நடத்த தெரியாது, முதல் வந்த முதல் வாரத்திலே எல்லா காசும் செலவழிச்சிட்டு மீதி இருக்க நேரத்தை கைகளை ஏற்றின்னு இருக்கு. கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன பண்ண தெரியல, அதை 30 நாட்கள் நீ ஆனால் குறைச்சொல்வேன், இந்த சம்பளம் பத்தல, எனக்கு 5 நாள் கூட வரல, நீ இன்னையா வேலை செய்கிற, நீ என்ன வேலைக்கு போகிறன்னு சொல்லி அந்த கணவனை திட்டிகிட்டே இருப்பேன். இவ்வளோதான் வருமானம்னுக்கு தெரிஞ்சா அதிலே குடும்பம் நடத்துவோமே. அம்மா 5000 ரூபாய்க்கும் குடும்பம் நடத்துகிறாங்கம்மா, 50 லட்சத்துக்கும் குடும்பம் நடத்துகிறாங்க.
திடீர்னு 10,000 5,000 ரூபாயில இருந்தா நீ கடந்து போய் 20,000 ரூபாய்க்கு வந்து நின்று இருப்ப. இப்ப சம்பளம் இந்த 20,000 ரூபாய் இந்த மாசம் கம்மி ஆயிடுச்சு, வெறும் 5,000 ரூபாய் தான் இருக்க. நீ ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்த அந்த நிலைக்கு ஓடி போயிடணும். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுவேமே, அந்த இருக்கிற வருமானத்தை பார்த்து அது ஞானமாய் புத்தியாய் அந்த பரிமாணத்தை நீ ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அதை கரெக்டாக செலவழிச்சுனா கர்த்தர் மீண்டும் பழைய நிலைமை காட்டிலும் உன்னை ஒருபடி உயர்த்தி கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுவேமே. புத்தி ரொம்ப முக்கியம். இருக்கிற இடம், இருக்கிற இடத்துல நான் கர்த்தர் கொண்டு போன இடத்துல வாழுகிற இடத்துல நீ புத்திமானாய் வாழ வேண்டும். விசுவாசிக்கிறாமேனு சொல்லுவேமே. புத்தி இல்லாத ஸ்திரீயை கர்த்தர் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். புத்தி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கெல்லாம் புத்தி இல்லை ஃபஸ்ட்டு. உனக்கு ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கு என்ன கிடையாது. கர்த்தர் சீரிய மாட்டார். ஒரு இடத்துல ஒரு ராஜாவாய் ஒருத்தரை மாற்றணும், இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு குடும்பத்தை நல்லா உயர்த்தணும்னு தேவன் முடிவு பண்ணுறார். இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்தின் மேலே கை வைப்பார்? புத்தி இல்லாத ஒரு குடும்பம் இருக்குது, நல்ல புத்திசாலியாக குடும்பம் இருக்குது. புத்திசாலி குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த என்ன பண்ணோம், 2, 4 மாற்றும், 4, 8 மாற்றும். புத்தி இல்லாத என்ன பண்ணோம், நம்மளுக்கு என்ன பண்ண தெரியும், பதச்சு வச்சிடலாமே. அதான் தேவன் சொல்லுகிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் பிடுங்கப்படும். நம்ம நினைப்போம் இல்லாதவனுக்கு தான் கற்று கொடுப்பார். இல்லை, இருக்கிறவனுக்கு தான் கற்று. நீங்களே பாருங்க, பணம் சேர்ற இடத்துல சேர்ந்து கொண்டே இருக்கும், இல்லாதவனுக்கு இருக்காது. நீ கொடுத்து பாரு. அதே மாதிரி சொல்லுங்க, இறக்கிற கணர் தான் சுரக்கும். நீ சர்ச்சைக்கு கொடுக்க சொல்ல, உன் சொந்த பந்தம் வர கஷ்டப்படுறவங்களுக்கு உன் கையில் இருக்கிறத பகிர்ந்தளித்து பாரு. ஒன்றுமே எல்லாத்தையும் கொடுத்து நீ அனாதையாருன்னு கற்று சொல்லல, பகிர்ந்தளி, இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்டு பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய பார்வை ஓ மேலே பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ புத்திமானா நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு கர்த்தர் கண்ணமன் குடிச்சுட்டு வருவான். கண்டிப்பாக என் வாயை பிடுங்குவான், சண்டை போடுவான்னு தெரிஞ்சிட்ட பிறகு இப்போ இந்த நேரம் பார்த்து நீ புத்திசாலியாக இருந்து என்ன பண்ணுவேன், வாய் மேலே வாயை கொடுத்து 2 அடி எக்ஸ்ட்ரா வாங்குவேன். உன்னதுனே நான் கரெக்டாக இருக்கும்னு நினைப்போம். அடி வாங்கக்கூடாது. இன்னைக்கு நான் அவட்ட பேசினா அடிப்பார், ஏன்னா நீ தானே இருக்க அடிப்பாருன்னு தெரியும். ஆனால் நீயும் வாயை அப்படி அண்டவரையும் வாயை காப்பாற்று. பிசாசு அவர் வாய் வழியாக பேசும். ஏய் வாய் என்ன, உனக்கு ஒரு கட்டத்தை என்ன பண்ணுவேன், எழுந்திருப்ப பாரு, புத்தி போயிடுச்சு. மொத்தம் பாஸ்டர் குத்திட்டாரு, பாஸ்டர் கண்ணு வீங்கி போயிருக்கு பாஸ்டர். ஏமா அமைதியாக போண்டு, என்னால் ஒரு கட்டத்து மேலே நிற்க முடியல பாஸ்டர், பொறுமையை தாங்க முடியல. பதில் கேட்ட பலாரம் அடிச்சிட்டார் பாஸ்டர், இது கையில் இருக்குது எடுத்து அடிச்சிட்டார் பாஸ்டர். யார் மேல தப்பு? அது மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் உஷாராக இருக்கணும், எந்த வாய் கொடுக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணுறவ, சாப்பாடை வச்சுட்டு எந்திக்கிற சூழ்நிலை வந்துடும். சாப்பிட்ற டைமில் அமைதியாக இருந்துடணும். அவங்க எதாவது பேசுறப்ப பேசிட்டு போடுவேன், ஏன்னா திட்டமே நீ சாப்பாடை வச்சு எந்திக்கிறதா சத்துருன்னு திட்டமாக இருக்கும். நீ கோவப்பட்டு என்ன பண்ணும், கோவத்தை எதில் காட்டுவீங்க? ஒன்றும் வேணாம் எனக்கு, யார் கஷ்டப்படுறது? புத்தி கோபமாக இருந்தாலும் பரவாயில்ல, புத்திசாலியே சாப்பிட்டு அடி வாங்க போகிற முடிவாயிடுச்சு, அடிக்க போகிற முடிவாயிடுச்சு. நல்லா தெம்பாக இருந்து என்ன பண்ணோம், அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். புத்திசாலி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சம்பளம் ஓனர்கிட்ட சண்டை போட்டு, இன்றைக்கே நான் வேலையை விட்டு வரல, கோச்சின்னு போ, நான் இல்லைனா பார், அவர் கஷ்டப்படுவார். அவர் 2 நாள் கஷ்டம், 3வது ஒரு ஆள் என்ன பண்ணுவார், எடுத்து வந்து வச்சுருவார். ஐயோ சம்பளம் இல்லையே, நான் கேட்குற இடத்துலலாம் வரலையே, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி. புத்திசாலி வேலையை விட்டு போகிற முடிவு பண்ணிட்டியா, பரவாயில்ல, இன்னொரு வேலை கிடைக்கிறவர் அங்கே கொஞ்ச நாள் பல்ல கிடச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வேலை போகும்போது உனக்கு பணம் கஷ்டம் இருக்காது, மனவேதனை இருக்காது, இன்னொருத்தருக்கு ஒரு துன்பம் இருக்காது. மற்றவங்களை துன்பப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு நம்ம புத்தியீனமாக நடந்துக்கிறோம். நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணுறவங்களாம் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். கோவப்பட்டு, ஏன் எனக்கு வேணாம் இந்த பிஸ்னஸ் வேணாம் ஒன்றும் வேணாம், கோவப்பட்டு நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன், கோவப்பட்டு நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் இருக்கேன். நீ பேசாமல் இருக்கிறேன்னு யாருக்கு நஷ்டம் பற்றியா? பேசாமல் வந்து ஒரு வார்த்தை சாப்பிட்டார கேட்டியா, திரும்பியே பார்க்க, நீ பேசாமல் திரும்பிட்டு அவங்க பேசுனாங்களா பார்த்தியா, திரும்பினாங்களா பார்த்தி, என்ன ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும்? நீ அதுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு, நீ பேசுகிற ஆள் அதிகமாக பேச மாட்டாங்க. பேசாமல் இருக்கும்போது தான் கொஞ்சம் கூட என்கிட்ட பார்க்கலையே, கொஞ்சம் கூட திரும்பலையே. ஸோ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். முதலாவது புத்தி உள்ளதாய் உன் வீட்டை கட்டுவதற்கு நீ ஆயத்தமாகணும். தாவீதும் தேவனோட பார்வையில் தாவீது புத்திமானாய் காணப்பட்டான். அல்லேலூயா, புத்திசாலியாக காணப்பட்டான். யோசிச்சு பார்த்தா யாரும் சண்டைக்கு வரல, இவன் மட்டும் என்ன பண்ணா, போய் கோலியாத்து சாவடிப்பதற்கு கல் எடுத்துன்னு போகிறானே, பரவாயில்ல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, போனால் அவனோட வாழ்க்கை பெருசாக இல்லை, வந்தா மழை போனா, ஆனால் எடுத்த மாதிரி ஜெயிச்சான். அவன் புத்திமானாய் காணப்பட்டான். செயல்பாடில் அநேக நேரங்களில் தாவீதை பார்த்தீங்கன்னா பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்தான்.
நம்மள என்ன வீராப்பா நின்று போய் நெஞ்ச போய் காட்டுவோம், அடிச்சு சாவடிச்சிருவாங்க. ஆனா தாவீது நிறைய இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சு தன்னை தன் உயிரை காப்பாத்திக்கிட்டு எப்ப பெல நாடுன்னு அப்ப வெளியே வருவான். தன் படபலம் சேர்ந்த பிறகு தேவனுடைய ஆசீர்வாதம் வந்த பிறகு திருப்பி வெளியே வந்து அவனை அட்டாக் பண்ணுவான். அவனுக்கு பலன் குறைஞ்சது பிறகு எங்கே போய் ஒளிஞ்சுப்பான், தன்னை காப்பாற்றிக்கொள்ள புத்திசாலி. இங்க அன்னைக்கிட்ட பேசுவான், அவன் பயந்து அவங்களுக்கு இங்க ஒளிஞ்சிட்டாங்கன்னு. அவன் மீண்டும் புத்திசாலியா வெளியே வரும்பொழுது யார் யார் பேசுனாங்களோ அவங்களா செத்து போவாங்க. அப்ப கத்தர் உனக்கு புத்தியை கொடுத்துருக்கிற, உன் குடும்பத்தை நடத்துவதற்கு கத்தரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு புத்தி கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்திசாலியை கொடுங்க. பாஸ்டர் என்ன பண்ணாலும் எனக்கு புத்தி இல்லை பாஸ்டர், ஞாபகம் மறந்துடும் பாஸ்டர், இப்படி நீ சொன்னா கத்திரத்தை ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, உஷாரா இருங்க. உன் கணவனுக்கு பிடிக்காதது, உங்க மனைவிக்கு பிடிக்காதது, உன் மாமியாருக்கு பிடிக்காதது நீ செய்யாம காத்துக்கொள். அதை செஞ்சிடற நீ பிரச்சனை மாட்டிப்பேன். இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற, தாவீதை கத்தர் காப்பாற்றினது போல இன்னைக்கு வந்திருக்க உங்களையும் கத்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி